ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம புல்லட் சாங்கோட ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு நம்மளுடைய லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்டில் வச்சுட்டு, ஃப்ரண்ட் லெக்கில் நம்ம கயர்லாம் கட்ட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஹேண்ட் மூமெண்ட் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ கயர் இருந்தால் நீங்கள் கயரும் யூஸ் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4 இது கூடவே நம்மளுடைய ரைட் லெக்கை பின்னாடி கொண்டு போயிட்டு இதே போல் ஸ்விங் மோஷனில் பண்ணிவிட்டு, ஃபோர்த்து டைம் பண்ணும்போது மட்டும் தரையோட நல்லா டச் ஆகி கொஞ்சம் இழுத்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து பண்ண போகிறோம், மொத்தமாக 8 மூமெண்ட்ஸ் வரும். அதில் 4 பேட்சாக நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணலாமா? 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இப்போது இதை நம்ம மியூசிக்கோட பண்ணி பார்க்கலாமா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஹேண்ட் மூமெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பைக்கை ரைஸ் பண்ணுற மாதிரியே பண்ணணும். அதே சமயம் கொஞ்சம் ஸ்விங் பண்ணி ஸ்விங் பண்ணி நல்லா நம்மளுடைய ஹேண்ட்ஸை லோவராக கொண்டு போய் பண்ணணுங்க. அதே சமயம் நம்மளுடைய லெக்கை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் மோஷன் பண்ணிகிட்டே நம்மளுடைய ஹிப்ஸையும் இது கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஹிப் மூமெண்ட் ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஹிப்பையும் நம்ம லெக்கையும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து மூமெண்ட் பண்ணும்போது, அதாவது ஹேண்ட்ஸை நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது ஃபோர்த்து டைம் நம்ம லைட்டாக நம்மளுடைய ஹேண்ட்ஸை மேலே கொண்டு போய் ஒரு புஷ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேர்ந்து பண்ணுவோமா? தன்ன. ஸோ டோட்டலாக இந்த ஸ்டெப்ஸ் 8 டைம் வருங்க. ஸோ இப்போ நம்ம சேர்த்து பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேங்களா? இப்போ மியூசிக்கோட தன்ன. இப்போது நம்மளுடைய மெயினான ஸ்டெப், அதாவது கிருதிஷ் ஷெட்டியும் ஹீரோவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஸ்டெப். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கமாண்ட் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டுன்னு செய்வாங்க. இதுக்கு ஹேண்டை நல்லா ஹிப்புக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பைக்கை ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது கூடவே ஹிப்பை எப்படி ஷேக் பண்ணோம், ஓகே? கமாண்ட் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு, ஓகேங்களா? அடுத்ததாக இந்த ஹேண்டை நம்ம இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு போகணும் உள்ளேருந்து. ஸோ இதை பண்ணும்போது நம்ம ஷோல்டர்ஸை ஷேக் பண்ணும், அதே சமயம் நம்மளுடைய லெக்ஸை லைட்டாக அப்படி டேப் பண்ணிகிட்டே பண்ணணுங்க. லெட்ஸ் டூ இட். 1, 2, 3 ஆனால் இந்த லெக் மூமெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த லெக் மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிகிட்டே ஹிப் ஷேக் பண்ணுறீங்க, அவ்வளோதாங்க. ஸோ கூடவே நம்ம ஹேண்டை வேவியாக நம்ம கொண்டு போகிறோம், ஓகே? இப்போ நம்ம மியூசிக்கோட சேர்த்து பண்ணலாம். அந்த வெயில் பாடிக்கலாம் டூ இட், ஓகேங்க. இப்போ ஃபுல் ஸ்டெப்பையும் நம்ம சேர்த்து போடலாம், ஓகேவா? கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு, அந்த வெயில் பாடிக்கலாம் டுயட்டு. ஓகே நேயர்களே, இப்போ நம்ம பின்னாடி டேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹிப்பை எப்படி இப்படி ஷேக் பண்ணுவோமோ அதே போல் தான் என்னென்னா நம்ம ஹேண்ட்ஸை இப்படி வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு ஹேண்டு ஹெட்லேயும் ஒரு ஹேண்ட் ஹிப்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணணும். அடுத்ததாக அதே பைக் மூமெண்ட் இப்படி ரைஸ் பண்ணுற மாதிரி ஹிப்புக்கு நேராக நம்ம கை வச்சுட்டு பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ 3 தடவை நம்ம ரைஸ் பண்ணோம் ஹிப்பை ஷேக் பண்ணிவிட்டு, ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள் தானங்க. ஸோ அதே போல் வேவி மூமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பும்போது நம்ம 2x பண்ணிவிட்டு நம்ம திரும்பிடணும். கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு, அந்த வெயில் பாடிக்கலாம் டுயட்டு. ஓகே நேயர்களே, ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே மியூசிக்கோடு சேர்த்து பண்ணி பார்க்கலாம், ஓகே? லெட்ஸ் ஸ்டார்ட். 1, 2, 3 கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு, அந்த வெயில் பாடிக்கலாம் டுயட்டு. கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு, அந்த வெயில் பாடிக்கலாம் டுயட்டு. ஓகே நேர்களே, ரொம்ப சிம்பிள் தானே? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.